ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அபிஸ் சாய்ஸ் டைரி. நம்ம என்னை பார்க்க போகிறது, தேங்காவை வந்து சுட்டு அரைச்சி ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அபிஸ் சாய்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன், தேங்காய் இந்த மாதிரி கீரி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சுட்டு எடுக்கலாம். நம்ம அதில் ஸ்டாண்டு வச்சு இதில் இது இந்த மாதிரி வச்சு சுடலாம். இப்போ நாங்கள்லாம் வந்து முந்தியெல்லாம் வந்து அடுப்பில் வச்சு சுடுவோம், தீ சணல் இருக்கும் அதில் சுடுவோம். இப்போ வந்து அடுப்பில் அதையும் யூஸ் பண்ணாதனால கேஸ் ஸ்டவ்லேயே வச்சு சுட்டு எடுக்கிறோம். அப்படி சுடுறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இந்த குழம்பில். இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம், தேங்காயில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் வந்து போயிடும். இது எல்லாருமே சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்லா தேங்காயையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். தேங்காவை வந்து சுட்டெடுத்தாச்சு. இந்த மாதிரி கரிஞ்சி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அதில் எவ்வளோ கறி இருக்குது பாருங்கள். இந்த கறியெல்லாம் வந்து போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம், கை ஃபுல்லாக கறி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு சுரண்டி எடுத்தால் போதும், இந்த கறியெல்லாம் வந்துடும். நல்லா கரிஞ்சிருந்தால் நல்ல ஆழமாக வந்து சுரண்டலாம். இது வந்து கொஞ்சம் லேசாக தான் கரிஞ்சிடுச்சு, அதனால் வந்து நான் இப்படி வந்து சுரண்டி எடுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையுமே நம்ம சுரண்டி எடுத்துடலாம். தேங்காவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காவை பொடி பண்ணியாச்சு. இதில் வந்து மசாலா சேர்க்கலாம். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து நம்ம வந்து அரைச்செடுக்கலாம். இப்போ அரைச்செடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்செடுத்திருக்கேன். இதோட நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நம்ம அரைச்செடுக்கலாம். நம்ம ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் முருங்கைக்காயும் பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். கொஞ்சம் வேகட்டும். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வெந்தயம் சேர்க்குறோம். இந்த குழம்பு வந்து எந்த ஆயிலுமே இதில் இருக்காது. இப்போ வதக்கவோ தாடிக்கவோ நம்ம ஒன்றுமே செய்யலை, அதனால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு 1 எலுமிச்சை அளவுக்கு நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து தேவைக்கு உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்து இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொதிச்சாச்சு. இதில் நம்ம வந்து மீன் போடலாம். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அந்த மீனை பண்ணலாம். இதோட 1 மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதை கொதிக்க வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்பூன் போட்டு கிளறவே செய்யக்கூடாது. ஸ்பூன் போட்டு கிளறணும்னா மீன்லாம் வந்து பொடிஞ்சிடும். இது வந்து 1-5 நிமிஷம் கொதிச்சாச்சு, அதனால் நான் வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இன்னும் வந்து 1-2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். மாங்காய் தக்காளியில் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதிச்சாச்சு, வெந்தாச்சு. இதில் நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம வந்து அன்னைக்கு வச்சு சாப்பிட்றோம்.
இதோட மறுநாள் இதை சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.